எம்மங்க வாங்கலாம். இவா ஒருத்தி வேற வியாழ இல்லாம கத்திரடப்பா. என்னடி வேணா துணி கலத்ததுக்கு கடந்து அலறிட்டு கிடக்கா. சும்மா இருந்துகிட்டு அங்க அந்த பிள்ளைட்டு பியாசிட்டு இருக்கம்ல, மாரி எம்மா எம்மன் கடந்து அலறிட்டு கிடக்கவே என்ன நினைப்பா? எம்மா அதெல்லாம் விடு, இது என்னது சத்திய கை காலெல்லாம் இப்படி வீங்கி போய் கிடக்கு. ஐயே இந்த அளவு போட்டு அடிச்சிட்டான் பிள்ளை பாவம்ல. எம்மா என்னாச்சு உன்ட்ட தானே கேக்கேன். சத்தம் போடாத மக்கா, அங்க வாவன்னு சொல்லி இருங்க, துணியை மாத்திட்டு வாரேன். என்னவா இருக்கும் இந்த எண்ணெய் பாட்டில வேற எங்க வச்சின்னு தெரியலையே. இதுல தானே நேத்து தடவிட்டு வச்சோம் கால்ல. சே எங்க போச்சு? அத கொஞ்சம் தடவி விட்டா வீக்கம்லாம் வத்தும. அவ எந்திரிச்சு பார்த்தானா ஆடிவானே. இங்க எது இருக்கா எம்மா? மக்களே காயத்து மணி என்ன எங்கேயாவது பாத்தியா? வீக்கத்துக்கு அம்மா நேத்து தடவிட்டு வச்சோம்ல, இந்த ரூம்ல தானே வச்சே. எம்மா அவ அடுக்கலையில எல்லாம் இருக்கு. இன்னைக்கு காலையிலே உங்க கால் வலிக்கும் சொல்லி போட்டியல்ல? ஆமா பத்தியா, அது மறந்துட்டேனே. சரி நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னமா ஆச்சு சொல்லிட்டு போங்க, பயமா இருக்குது. ஏடி காலையில மாமி போன் அடிச்சு அங்க வியாழ ஜெயிலுக்குலாம் டீ கொண்டு குடுன்னு சொன்னா தெரியுமா? நான் கூட வந்துட்டு சொன்னோம்ல மாமா சத்தம் போட்டான்னு. அதுக்காண்டி டீ குடுக்கறதுக்கு ஏதாவது கடி குடுக்கணும்ல, அதுக்கு உளுந்த வடை வாங்கிட்டு வந்துட்டு அவளை அனுப்பின மத்துக்க. உடனே போக மாட்டேன்னு சொல்லிட்டாலு. இல்லடி கதையை முழுசா கேளு. பெயிருக்கா மனசிட்ட 30 ரூபா கொடுத்து விட்டுருந்தேன். போனவா 4 உளுந்த வடையை வாங்கிக்கிட்டு 2 சம்சா வாங்கியிருக்கா மக்கா. ஒரு உளுந்த வடை 5 ரூபா தானே, என்கிட்ட வந்து 7 ரூபான்ட்டா. ஓ சம்சா வாங்கினது உன்ட்ட சொல்லப்படாதுன்னு மறைச்சிட்டாலோ? ஆமா மக்களே, அதோட 7 ரூபா ஒரு உளுந்த வடை, அப்போ 7 × 4 = 32 அப்படின்னு வந்து சொல்லிட்டா. 2 ரூபா நம்ம தான் கொடுக்கணும்ட்டா பத்துக்க. எம்மா 7 × 4 = 32 வர, நாயாளி 28 தானே வர. இவ என்ன இப்படி கணக்கு சொல்லியிருக்கா? அட பாவி மக்கா, இதுலயுமே என்கிட்ட போய் சொன்ன ஏட்டி? எவ்வளவு கணக்கு தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலாட்டி? ஏதோ உன் பிள்ளை பெரிய இன்ஜினியரிங் படிக்குதுன்னு பீத்திட்டு இருந்தாளா? ஒரு பெருக்கல் வாய்ப்பாடு கூட தெரியல, 4 வாய்ப்பாடு தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு கூட இந்த இது சொல்லிடலாம் அழகா. ஆமாட்டி, நானும்ல இதை சரியா கவனிக்காம விட்டுட்டேன். இப்போ உன்ட்ட சொல்ல வந்தா நானும் யோசிக்கேன். ஆமா நான் 7 × 28 வர, இந்த பிள்ளை என்ன 32 சொல்லிட்டு. ஐயா நானும் என்ன கோம்பது இருக்கல இதை நம்பிட்டேன். எம்மா 8 ரூபா வச்சு கணக்கு வச்சாதானே 4 வடை 32 வர. அவ ஒரு கிறுக்கி சொன்னதே பொய், அதையும் தப்பா சொல்லியிருக்கா பாருங்க. அதான் பாருட்டி, இந்த பிள்ளைய நம்ம படிக்க அனுப்போமா என்னத்துக்கு அனுப்புவோம்? இவளுக்கு நீ இப்படி இட்லி கடையெல்லாம் கட்டி காலையிலே எந்திரிச்சு கிடந்து எல்லாம் பொங்கி எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன வந்து சொல்லு, ஒரு 4 வைப்படையே தெரியாமல இருக்குது. ஐயா இது என்ன பண்ணதுல இவ்வளவு மார்க் எடுத்து? எம்மா பியாசமா மூளுக்கு ஒரு வாய்ப்பாடு புக்க வாங்கி கொடுத்து படிக்க சொல்லுமே. அப்படிதான் சொல்லணும் போல இருக்குது. இருக்குவில அன்னைக்கு உமா அங்க கீழே இருக்காமக்கா, போயிட்டு வந்துடு. வந்துகிட்ட மாதிரி இருக்கு. நீ எந்தா என்னைய மட்டும் எடுத்துட்டு வந்தவ காலில் மட்டும் லேசா போட்டு விட்டுருட்டியாவ எலும்பு முன்னாடி. நல்ல கதையா இருக்க, நீங்க போய் பழக்க விடுவியலாம். நான் இருந்து என்ன தடவை இருக்கணுமோ அந்த எண்ணெயெல்லாம் நான் தொட மாட்டேன். எம்மா என்ன ஒரு மாதிரில வாட அடிச்சிட்டு இருக்கோம், நாமளும் தொடைய மாட்டேன். நீங்க போய் தடை விடுங்க, நீங்க தானே அடிச்சிய. சரியம்மா போ, நீ நான் சொல்லி என்னத்தை கேட்டிருக்கா, நானே தடை விடுவே. கடைசியில நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி போறது பிறந்தம்ம. நல்ல போட்டு அடிப்பாவலாம் மாதிரி என்ன தடை விடுறதுக்கு என்ன கூப்பிடுவாங்க. ஓடியே முருகலையே போட்டு விட்டாச்சு. இது 2 நேரம் போட்டா வீக்கந்தால வத்திரம். சே பாவம், ஒருக்க கோவத்தில் அடிச்சிட்டாலும் அடுத்த நேரம் வந்து அந்த அடித்த இடத்துல என்னையே பொடியது அம்மே தானே, வேற யார் இப்படி நம்மளுக்கு செய்வா? ஆனாலும் என்ன மாதிரி அடிச்சிட்டாவ, கை கால்லாம் வலிக்குது. ஏ அதில் இருங்க மக்கா, இப்போ அம்மா வந்துருவா. இதில் யாரு லியா யாரு ரியான்னு தெரிலையே மக்கா. உன் தங்கச்சிக்கு கொஞ்சம் சொல்லு மக்கா அழாதன்னு. அதையும் மாத்தி சொல்லிட்டேனோ, மன்னிச்சுக்கிடு மக்கா ஆளாத. ஐயே நெட்டவள்ளி யா மக்கள் அழுதுட்டு இருக்கா? அவிய அம்மையிட்ட போனமாங்க எந்திரிச்சு நின்னு ஒரே அழுவையா இருக்கு. அம்மையிட்ட போனமா மக்களே, அம்மா இப்ப வந்துருவா. அம்மைக்கு நான் போன் அடிச்சு சொல்லி என்ன பிள்ளத்தி அடுவு, நீ ஓடி வான்னு சொல்லியே. இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் எப்படி ஏமாத்தே முடியாதுக்க, உடனே போன் அடிக்க சொல்லிடுற பாருங்க. ஆமா உமா ஒரு போன் அடிச்சு சொல்லிடுவோம். சின்ன பண்ணே. ஆமா சின்ன பண்ணே, பிள்ளைங்க தான் இருக்கு. முடிஞ்சிட்டா? சரி சரி, ஓடி என்று பிள்ளைகளுக்கு வரும்போது ஏதாவது முட்டாய் வாங்கிட்டு வா.
மக்களே, அம்மிட்ட சொல்லிட்டே அம்மா பக்கத்துல வந்துட்டாங்களா? உங்களுக்கு முட்டையை வாங்கிட்டு வரவா வச்சிருக்கேன். ராணிக்கா, என்னம்மா உண்மைக்கு போன் அடிச்சீங்களா? இல்லம்மா, சும்மா தான். அழாம இரு மக்களே, அம்மா தான் பக்கத்துல வந்தாச்சுல, மாறியே அழுதுட்டு இருக்கிய, அதுல இரு மக்களே கொஞ்ச நேரம். எனக்கு என்ன, உங்களுக்கு தானே கால் வலிக்கும். சரி அப்படியே நில்லுங்க அப்பா. ராணிக்கா ராணிக்கா, 100 வயசுக்கு இவளுக்கு நம்ம இப்பந்தானே சொல்லி வாய மூடுன அதுக்குள்ள வந்துட்டா பாருங்க. என்ன மக்களே, இவ்வளவு நேரம் சமத்த பிள்ளையெல்லாம் இருந்தியலா? எக்கா அமைதியா இருந்தாள்வளாக்கா? ஆமா சின்ன பண்ணு, இவ்வளவு நேரம் நல்லாதான் இருந்தா பத்துக்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மூத்தவா அழ ஆரம்பிச்சுட்ட, அந்தாலதான் உனக்கு போன் அடிக்கன்னு சொல்லிட்டு சும்மா போன் எடுத்து காதல வச்சிட்டு இருந்தன. கரெக்டா நீ வந்துட்ட, அதான் உமா அப்படி சொன்னா 100 வயசு வரை இருப்பானு. அப்படியாக்க, மணி 5 போகல, முடிஞ்சிட்டு அதான் வந்துடு. அப்படியே சின்ன பண்ணு. சரி சரி. என்ன உமா எப்படி இருக்கா? பரவாயில்லையே உடம்புக்கு, வெளியெல்லாம் வந்த மாதிரி இருக்குது. ஆமா சின்ன பொண்ணு, 2-3 நாள் ஆயிட்டு பத்தியா, கொஞ்சம் பரவாயில்ல. வீட்டுக்குள்ளே இருக்க சும்மா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தா அந்த அளவுங்க வருவோன்னு வந்தேன். உன் பிள்ளைல இங்க இருந்துச்சா அந்த அளவு விளையாடிட்டு இருக்கேன் பத்துக்க. ஆமா, உன் பிள்ளைகிட்ட நீ என்ன பாட்டி நாட்டி சொல்லி வச்சிருக்கா, அது என்ன பார்த்து உமா அப்படியா சொன்னாலுமே? நான் அப்படியெல்லாம் சொல்லியே கொடுத்தது இல்லட்டி. அவள யார பார்த்தாலும் பாட்டி பாட்டின்னு தான்பா. நான் ராணி அக்கா மட்டும் தான் பாட்டின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லு பாப்போம். என்னன்னு சொன்னாலும் அழகாதான் இருக்கு பிள்ளைகள் சொல்லியதுன்னு மழல பியாச்சியும் நல்லாயா இருக்காது. எல்லாம் அழகா சொல்லியாலோ பெரு. இனி எப்பவுமே இப்படிதான் சொல்லணும்னு மக்களே. சரி எக்க, அப்ப நான் போயிட்டு வரேன். எங்க சின்ன பண்ண போறா? நான் டீ வைக்கேன், உட்கார், அதுல குடிச்சிட்டு போலாம். வேண்டாங்க, வீட்டுக்கு போய் குடிச்சுக்கிடியே. என் பிள்ளைகள் நீங்க இவ்வளவு நேரம் பார்த்ததே பெரிய விஷயம். ஆமா, மத்தியானம் ஏதாவது சாப்பிட்டால் வேலா? சாட்டால் வச்சின பண்ணே, கீரை சோறு குடுதே மெத்துக்க, நல்ல சாட்டால்வ. அப்படியே கீரை சோறு குடுதிய, அதையும் சாப்பிட்டால்வளா? ஏம்மா யான்ட்டல ஒரு வாய் வாங்க மாட்டால்வக்க. நல்லல்ல நல்லல்ல, எதை எடுத்தால் நல்லல்லன்றது. டேஸ்டா வச்சு கொடுத்தா பிள்ளைல சாப்பிட, நீ வைக்காத நாங்களே சாப்பிட முடியாது. மாரி பிள்ளைல என்ன நீ சாப்பிட, அதுவதா உண்மையே சொல்லி இருக்கு நல்ல இல்லன்னு. ஆமா, இப்ப உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னு இப்படி சிரிக்கிறீட்டி? பாத்தியல ராணியக்க, எப்படி சொல்லியாள்னு? ஆமா சின்ன பண்ணு, இப்பமெல்லாம் 1 வயசு 2 வயசுல என்ன ஆவியாச்சு பேச ஓவனா எல்லாம் புரியுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணும் பேச வழி இல்ல. நான் இவளுக்கு 3 வயசு ஆயாச்சுல, அப்படிதான் பேசுவாள். எக்க, என்ன கொஞ்ச நேரங்க இருந்தேன்னு வைங்க, என்னைய வித்து போடுவாள். நான் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிரியே. சரி சின்ன பண்ணு, அப்ப பாத்து போயிட்டு வா. அம்மா நல்லா படிச்சியா, புரிஞ்சிச்சா சொல்லி தந்ததுல? ஓரளவுக்கு புரிஞ்சுக்க. நம்ம படிச்சு முடிச்சு 1 வருஷம் ஆயிட்டு பத்தியில, திடீர்னு ஒரு கிளாஸ்ல போய் இருந்ததும் ஒண்ணுமே புரிய மாட்டக்கு. கொஞ்சம் அப்படி இப்படியுமா தான் இருந்து, மாரி போக போக கொஞ்சம் படிச்சுக்கிடலான்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. எப்படியும் படிச்சிருவேங்க. ஆமா பத்துக்க, தொடர்ந்து படிச்சிட்டு இருந்தா தெரியாது, ஒரு 4-5 வருஷம் இடைவெளி விட்டுட்டா பத்தியா, மாரி புதுசா படிக்க மாதிரிதானே இருக்கும். சரி அதெல்லாம் ஒன்னும் பண்ணாது, பழகிடும். சின்ன பொண்ணு, நானும் கோச்சிங் கிளாஸ் வாரேன். சின்ன பொண்ணு வேண்டாம் உமா, வீட்டுல இருந்து நல்லா சாப்பிட்டு தெம்ப பிள்ளைய முதல்ல பெத்து, அது ஒரு 2 வயசு ஆவட்டு. என் பிள்ளைகள் மாதிரி ஆனதுக்கு பிறகு என்னைய மாதிரி நீ கிளாஸுக்கு போ. ராணியக்கா எங்க போறிய? இருச்சின பண்ணே, அப்படியே காப்பி எடுத்துட்டு வந்துரே. நீ பியாசிக்கிட்டே அதுலயே நிப்பா, இந்த பிள்ளைகளுக்காக ஏதாவது கொடுக்கலாம்ல. இவிய சொன்னாலும் கேட்க மாட்டாவ. இருப்போம், காப்பி குடிக்கிறிய மக்களே. அப்படியா, சத்யாக்கா உள்ளதா இருப்பா? சரி, 2 பேர் அப்ப போவாங்க, போய் விளையாடிட்டு இருங்க. அம்மா கொஞ்சம் கழிச்சு போகும்போது கூப்பிட்டு போறேன். சத்யா, சுவாணி, பிள்ளைல ரெண்டா அங்க ரூமுக்கு தான் வருமா, கொஞ்சம் பாத்துக்க. எக்க, நீங்களும் ஒரு கப்ப எடுத்துட்டு வாங்க, இதுல இருந்து கொஞ்சம் பழக்க விட்டுட்டு டீ குடிக்கலாம்ல. எடுத்துட்டு வரீங்க. எக்கா அதுல அப்படியே இருங்க.
கரெக்டா இருக்குக்க, பால்ல தண்ணி சப்பியெல்லாம் மாட்டியல, நல்ல கட்டி பாலா இருக்குவே. ரொம்பையும் போட்டு சேர்க்க மாட்டேங்குது பண்ணு. சேர்த்தா அது தீ குடிக்க மாதிரியா இருக்குது. இதை தண்ணியை போட்டுதான் குடிக்க மாதிரி இருக்கு. அதுக்கு எதுக்கு ஒருக்கா பால் வாங்கிக்கிட்டு, அதனால கொஞ்சோண்டு ஊத்துவேன். அப்படியாக்க, நாமெல்லாம் பாதிக்கு பாதி ஊத்தி எங்க அப்பந்தானே எங்க வீட்டுல கட்டுப்படியாது. அரை லிட்டரே இப்போ 24 ரூபா வந்துட்டு இருக்கு. எங்க போய் சொல்லியது? பாலெல்லாம் போட்டு தஞ்சம் பிடிக்க கூடாது உமா. நம்ம சத்தானது வேற ஒண்ணும் திங்கவே மாட்டோம். இந்த பால் டீ குடிக்கிறதுதான், அதுல எதுக்கு ரூபா பாத்துக்கிட்டு? ஆனா மொத்தமா குடுக்கும் போது நிறைய வந்துருவக்க. காலையில 1/2 லிட்டரு, சாயந்தரம் 1/2 லிட்டருங்கும் போது அது எனக்கு சியறையா இருக்குது. பேசாம பாலை நிப்பாட்டிடலாமான் இருக்கேன். ஏடி, இந்த நேரம் வயிற்றுல பிள்ளை வேற இருக்குது, இப்பம்லாம் போட்டு நிப்பாட்டிட்டு இருக்க கூடாது. ஒழுங்கா ஒரு நாளைக்கு நீயே 1/2 லிட்டர் பால் குடிக்கணாமா. ஏக்கா, இது என்ன புது கண்டுபிடிப்பா இருக்கு? 1/2 லிட்டர் பாலா குடிக்கணும் வயிற்றுல பிள்ளை இருந்தா பிள்ளைக்கும் சேத்தா? அப்படிதானே சின்ன பண்ணி சொல்லுவாவே, நிறைய பால் குடிக்கணும்ட்டு. அதுக்காண்டி இப்படி சொன்னேன் பார்த்துக்க. எங்களுக்கு வேற என்னமா தெரியும், உங்களை மாதிரி படிச்சிருக்கே செய்யும். பால் குடிக்க வேண்டியதான், அதுக்குன்னு 1/2 லிட்டர் பாலெல்லாம் ஒரே நேரம் அப்படி உள்ள தள்ளப்படாது, கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். ஆமா சின்ன பொண்ணு, அந்த சிந்து கல்யாணம் என்ன ஆச்சு சின்ன பொண்ணு? உன்ட்ட கேக்கணும் கேக்கணும் நினைப்பேன் பார்த்துக்க. பூ வச்சுட்டு போனாவ மாதிரி எப்போ மாக்க நிச்சாம்பலாம்? உங்களுக்கு தெரியாதக்க, December 1st நிச்சாம்பலம் வச்சிருக்கு. அப்படியா? இந்த ஊர்ல உள்ள ஆள்வெல்லாம் கேட்டு இடக்கு பார்த்துக்க. எப்போ நிச்சாம்பலாம், என்ன ஆச்சு கதை, எதுவும் இது உண்டா இல்லனா முடிஞ்சிட்டா அப்படி இப்படின்னு கேட்காவ, அதனால கேட்டேன் பார்த்துக்க. அப்படியாக்க, கொஞ்ச நாள் ஆற போட்டு மாதிரி வைக்கலான்னு பார்த்தா பார்த்துடுங்க. நிச்சாம்பழத்தை கொஞ்சம் பெருசா எடுக்கலான்னு இருக்காவ, அதனால கொஞ்சம் நாள் தேவைப்படும் பத்தியெல்லாம் ரூபாலாம் சேர்க்கறதுக்காண்டி, அதனால December 1st வச்சுக்கிடலான்னு முடிவு பண்ணியிருக்காவ. மாரி கல்யாணத்தை இனி January தான் வைப்பாவன்னு நினைக்கி. அதுவும் கரெக்ட் தான் சின்ன பொண்ணு, ரூவெல்லாம் நிறைய சேர்க்கணும் பத்தியா, கொஞ்சம் பொறுமையாய வைக்கட்டு. எக்க, கல்யாண வீடுன்னு பத்தி பேசின உடனே ஒரு ஞாபகம் வருவுக்க, ஒரு கடிஜோக் சொல்லியே, அதை கண்டுபிடிப்பீல? கடிஜோக்கா? அப்படின்னா என்ன கட்டி? டீ ஆறிடும், குடிச்சுக்கிட்டே பேசுவோம். இப்ப சொல்லு என்ன ஜோக்கு? ஒரு கல்யாண வீடுக்க, அங்க போனவிய மேல எல்லாம் ஒரே ஈயா மொச்சிச்சான், யான் சொல்லுங்க பாப்போம். ஈ மொச்சிச்சா? யான் சின்ன பொண்ணு, எல்லாரும் குளிக்காம எடுக்காம போயிட்டாங்க. இல்லக்க, உமா நீ சொல்லு பாப்போம். வர எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தாவளோ சின்ன பொண்ணு. அதுதான் எல்லா கல்யாணத்திலயும் கொடுக்கதானே செய்வாவ? தெரியலம்மா, நீயே சொல்லு. எக்க, கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடந்துச்சாங்க, அதனாலதான் ஈ மொச்சிருக்கு. ஓ, ஜாமுக்கு ஈ வந்துச்சா? ஐயோ கடவுளே, என்ன சுவாக்கு! எக்க, எப்படி நம்ம சுவாக்கு? மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ட்வீன் கலாட்டா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்க, சரியா? அதுல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, ஃபாலோ பண்ணிருங்க மறக்காம. பாய் பாய். அப்படியே நானும் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. நான் போடும்போது சொல்லியே. ஆமா, பேர் என்ன தெரியுமா? இழுவை ஐடி. சின்ன பொண்ணு.